ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வெதர் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஆக்சுவலி மழை கம்மியாக தான் இருந்தது, பட் ஸ்டில் மத்தியானம் மழை பெஞ்சது தான். அப்புறம் மார்னிங் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து தயிர் சாதமும் அது கூட வாழைக்காய் ஃப்ரை தான் கட்டி அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சு தான். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து எங்களுக்கு பருப்பு, வெறும் பருப்பு தான் மிளகாக்கிளி சாம்பார், பட் அது வந்து நான் தோரம் பருப்பு கொஞ்சம் மைசூர் பருப்பு கொஞ்சம், அந்த மைசூர் தால் இருக்கு இல்லையா பிங்க் கலரில் இருக்குமே, ஆரஞ்சிஷாக இருக்கும் அந்த பருப்பு, பாதி பாதி குவான்டிட்டி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வேக போடும் போதே நான் வந்து ஒரு தக்காளி, அது கூட இருந்து ஒரு மூணு பல் பூண்டு, ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி அதை பருப்போடையே ஆட் பண்ணி மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் வெந்துடும். நான் பருப்பு ஊறினதாக இருந்தால் சீக்கிரமே வெந்துடும், ப்ளஸ் நமக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூவும் வராது அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே பருப்பு ஊற வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி அதுக்கு தொட்டுக்க வந்து நான் காலையில் வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன், பட் கம்மியாக தான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து காலிஃப்ளவர் தான் பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் மின்ட் மசாலா, ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர், அதை வந்து நான் க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கையளவு புதினா எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு மூணு பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் புதினா, இது எல்லாமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாகவோ இல்லை கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் ஓகே நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, புதினா, இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சையாக தான் நம்ம போட்டிருக்கோம், புதினாவும் வதக்காத பச்சையாக தான் இருக்குது, அது வந்து நல்லா வதங்கணும். தண்ணியெலாம் விட வேண்டாம், அந்த பேஸ்ட்டு போட்டு நீங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் காலிஃப்ளவர் ஆட் பண்ணணும். எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும், நல்லா வதங்கிடுச்சுனாலே அந்த புதினா வெங்காயம் இதோடய பச்சை வாசனைலாம் போய் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கலரும் மாறிடும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் காலிஃப்ளவர் ஆட் பண்ணணும். அப்புறமா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா பரட்டி விட்டுருங்க அந்த மசாலாவோட சேர்த்து, கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும், நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் நம்ம சுடுத்தண்ணியில் போட்டு எடுக்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம், ஸோ அதுவும் கொஞ்சம் உப்பு இழுத்து இருக்கும் அந்த சமயத்துலேயும், அதனால் நீங்கள் பார்த்து உப்பு போடுங்க காலிஃப்ளவரில். சில பேர் உப்பு போடுறதில்ல, பட் நீங்கள் சுடுத்தண்ணியில் காலிஃப்ளவர் போட்டு எடுக்கும் போது கண்டிப்பாக அந்த சுடுத்தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பும் போட்டிங்கன்னா பெட்டர். அதுக்கப்புறமா அந்த மசாலா வந்து தீயக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன், எனக்கு கீழே அடி பிடிக்குது, மண் சட்டிங்கிறதால அடி பிடிக்குது, நீங்கள் வேறு ஏதாவது கனமான கடாயாக இருந்தால் அது கூட பிடிக்காது, இருந்தாலும் லேசாக தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீன் மசாலா தான், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வறுத்தடித்த ஜீரகப்பொடி இதை போட்டிருக்கேன், ப்ளஸ் மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிருக்கோம். நான் ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி இருக்கும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பரட்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க, காலிஃப்ளவர் வேகட்டும். உப்பு போட்டோன்னே காலிஃப்ளவரும் கொஞ்சம் தண்ணி விடும், அந்த ஆவிலேயே தண்ணி விட்டே வெந்துடும். தேவைனா மட்டும் தண்ணி ஆட் பண்ணி அப்பப்போ திறந்து பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தாளித்து விட போகிறேன். குக்கர் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது தாளித்து விடுறது. எண்ணெய் எடுத்திருக்கேன், அந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சீரகம் தாளிச்சிட்டு வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது நல்லா வதக்கிட்டு பருப்பு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள், சாதாரண மிளகாய் கிளி சாம்பார் தான். அதுக்கப்புறம் பெருங்காயம், அஃப்கோர்ஸ் பெருங்காயம் ஆட் பண்ணி, நான் பெருங்காயம் பருப்பில் சேர்க்கல, பருப்பில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்தாலும் தாளிக்கும் போது பெருங்காயம் சேர்த்திங்கன்னா வாசனையாக நல்லாயிருக்கும். வெங்காயம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம தான் தக்காளி எல்லாமே பருப்பில் தானே போட்டிருக்கோம், அதை நல்லா மசிச்சுட்டு டைரெக்டாக பருப்பு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். பருப்பு ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், பருப்பு ரெடி. இந்த காலிஃப்ளவர் மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக நல்லாயிருக்கும், இந்த பருப்பு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக சிம்பிளாக இருக்கும். இங்கே திருப்பி அகைன் கொஞ்சம் கிளைமேட் மாறினோன்னே குழந்தைங்களுக்கெல்லாம் கோல்டு, எங்களுக்குமே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது ஆக்சுவலி கிளைமேட்டு. பாப்பா இரும்புறா அப்படிங்கிறதால மைசூர் பருப்பு, நீங்கள் எனக்கு டாக்டர் சொன்னது மைசூர் கோல்டு டைமாக
இருக்கும் போது நீங்கள் மைசூர் பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டுக்கு காஃபுக்கெலாம் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் அந்த டைம்லேருந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கும் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கோல்டு டைமில் தனியாக சில பேருக்கு, எங்களுக்குமே வெறும் மைசூர் பருப்பு பண்ணும் போது அது அவ்வளோ டேஸ்டியாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு பாதி பங்கு இல்லை கால்வாசி பங்கு அது கொஞ்சம் தோரம் பருப்பு சேர்த்து பண்ணும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் மைசூர் பருப்பு. இது காலையில் செஞ்ச வாழைக்காய் ஃப்ரை, பாப்பாவுக்கு தயிர் சாதமும் வாழைக்காய் ஃப்ரையும் தான் கொடுத்து விட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ரெடி காலிஃப்ளவர். நீங்கள் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறமா காலிஃப்ளவர் வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் திறந்தே வச்சுருங்க, மூடி போட வேண்டாம். அதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி அந்த எண்ணெய்லாம் வெளியே பிரிஞ்சு வந்து நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா ஆஃப் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நல்லா பிரட்டி எப்படி சொல்கிறது, நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் காலிஃப்ளவர் மின்ட் மசாலா. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம யூஸ்வலாக பண்ணுற சாதாரண காலிஃப்ளவர் வறுவலை விட. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.